வெல்கம் டு ஏஎஃப் மேக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபேக்டரைசிங் த குவாட்ராடிக் பாலினாமியல் ஸோ போன வீடியோவில் ஒரு ஃபோர் சம்ஸ் பார்த்தோம் ஸோ அதனோட கண்டினியூஸன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் நம்மளோட குவாட்ராடிக் பாலினாமியலோட ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஏ வந்து நாட்டு ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஏபிசிஆர் ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள் வேரியபலோட ஹையஸ்ட்டு டிகிரி வந்து டூவாக இருந்ததுன்னா அது வந்து நம்மளோட குவாட்ராடிக் பாலினாமியல் ஸோ இந்த குவாட்ராடிக் பாலினாமியில் நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்மளோட கான்செப்டில் அதாவது ஏ அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் டூக்கு ஈக்குவல் பி அப்படிங்கிறது மைனஸ் நைன் சி அப்படிங்கிறது டென் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்டர்ட் பண்ணணும் ஏசி ஃபைண்டேட் பண்ணணும் அதுக்கப்புறம் பி ஃபைண்டட் பண்ணணும் ஓகேங்களா ஏசி அப்படின்னா ஏ இன்ட்டு சி ஏ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து டுவெண்ட்டி பி அப்படிங்கிறது நம்மளோட மைனஸ் நைன் ஸோ அப்போ அந்த எல்லாம் நம்ம போடணும் ஸோ இப்போ இங்கே ப்ளஸ் இப்போ நம்மளோடது இங்கே வந்து என்ன இருக்குது ப்ளஸ் ஏசி இருக்குதுங்களா ஸோ அப்போ ப்ளஸ்ன்னு இருந்ததுன்னா ப்ளஸ் டென் டொண்ட்டி அப்படின்றதுன்னா இங்கே என்னென்னு பண்ணிக்கணும் நம்ம ஆட் அப்படின்னு போட்டுக்கணும் டூ இன்ட்டு டென் டுவெண்ட்டி ப்ளஸ் டொண்ட்டி அப்படின்னா இங்கே அடிசன் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும் ஓகேங்களா ஸோ வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் ஃபார் கெட்டிங் டுவெண்ட்டி அப்போ ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ அடுத்தது பார்த்தோம்னா டூ இன்ட்டு டென் டுவெண்ட்டி நெக்ஸ்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஓகேங்களா வேறு ரிப்பீட்டடாக அப்புறம் நம்ம மறுபடியும் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் டென் இன்டூ டூ இதுதான் வரும் ஸோ இப்போ இதில் எந்த டூ நம்பர்ஸ் ஆட் பண்ணால் நைன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அப்புறம் மைனஸ் நைன் பார்த்துக்கலாம் ஒன் ப்ளஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டூ ப்ளஸ் டென் டுவெல் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் என்ன கிடைக்கும் நைன் கிடைக்கும் அப்போ ஃபோர் ஃபைவ் இது தான் நம்மளோடது ஸோ இப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்கும் இங்கே நம்ம ஆடுன்னு போட்டோம் எப்படி ஆடுன்னு போட்டோம் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறனால ஆடுன்னு போட்டோம் இப்போ ஆடுனால் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் நைன் வருதான்னு பார்க்கணும் கரெக்டாக நைன் வருது இப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ சேம் சிம்பிளை போத் நம்பர்ஸ்க்கும் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏ வந்து ஒன்னாக இருந்தால் நோ ப்ராப்ளம் அப்படியே நம்ம எழுதிக்கலாம் மோர் தென் ஒன்னாக இருந்தால் இந்த நம்பரால் இந்த டூ ஃபேக்டர்ஸையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும் அப்போ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் ஒன் டைம் இங்கே டூ டைம் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ நம்மளோட கொஸ்டின் டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் நைன் ஏ ப்ளஸ் டென்னை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இங்கே மைனஸ் டூ ஒரு ஃபேக்டர் மைனஸ் ஃபைவ் பை டூ இன்னொரு ஃபேக்டர் நம்மளோட வேரியபுள் பார்த்தோம்னா ஏ இங்கே ஒரு ஏ அப்போ எப்படி எழுதிக்கலாம் ஏ மைனஸ் டூ இதை க்ராஸாக மல்டிப்ளை பண்ணிடுங்க டூ ஏ மைனஸ் ஃபைவ் ஓகேங்களா அப்போ ஏ மைனஸ் டூ டூ ஏ மைனஸ் ஃபைவ் தான் நம்மளோட கொஸ்டினோட ஆன்சர் டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் நைன் ஏ ப்ளஸ் டென்னோட ஆன்சர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த கொஸ்டின் கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு சம் அதே மாதிரி தான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு டூ பி அப்படிங்கிறது இங்கே ஒன் மைனஸ் ஒன் சி அப்படிங்கிறது மைனஸ் டென் அப்போ ஏசி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஏசி அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது டூ இன்ட்டு டென் டொண்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி பி அப்படிங்கிறது நம்மளுக்கு மைனஸ் ஒன் ஓகேங்களா ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம் இங்கே மைனஸ் சிம்பிள் வந்துருச்சுன்னா ஏசிக்கு இங்கே வந்து சப்ட்ராக்டன் அப்படின்னு நம்ம பண்ணிக்கணும் அப்போ இதே பாசிபிலிட்டிஸ் தான் வரும் ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ இன்டூ டென் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஓகேங்களா அப்போ எந்த ரெண்டு நம்பரை சப்ரேட் பண்ணால் ஒன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஃபைவையும் ஃபோரையும் சப்ரேட் பண்ணால் தான் ஒன் கிடைக்கும் அப்போ சப்ரேட் பண்ணும்போது இங்கே இருக்கிற சிம்பிள் கிரேட்டர் நம்பருக்கு போட்டுக்கணும் ஸ்மாலர் நம்பருக்கு ஆப்போசிட் சிம்பிள் போட்டுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே ஏ ஸ்கொயரோட கோஃபிஷியண்டில் என்ன நம்பர் இருக்கோ அதால் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம் அப்போ டிவைட் பண்ணோம்னா இங்கே டூன் கிடைக்குமா அப்போ எப்படி எழுதிக்கலாம் டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் டென் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டூ ஏ மைனஸ் ஃபைவ் பை டூ இது எப்படி எழுதிக்கலாம் ஏ ப்ளஸ் டூ ஸோ இப்படி க்ராஸாக மல்டிப்ளை பண்ணால் டூ ஏ மைனஸ் ஃபைவ் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அதே மாதிரி ஏங்கிறது டூ பி அப்படிங்கிறது ப்ளஸ் ஒன் சி அப்படிங்கிறது மைனஸ் டென் அப்போ ஏசி என்ன கிடச்சிரும் டூ இன்டூ டென் மைனஸ் டுவெண்ட்டி பி அப்படிங்கிறது நம்மளோட ப்ளஸ் ஒன் ஓகேங்களா ப்ளஸ் ஒன் அப்போ இங்கே மைனஸ்ன்னு வந்தால் இங்கே என்னென்னு போட்டுக்கணும்னா சப்ட்ராக்டு அப்போ அந்த பாசிபிலிட்டிஸ் ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இன்டூ டென் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஸோ அப்போ வந்து பாசிபிலிட்டிஸ் எழுதிக்கலாம் அப்போ ஃபோர் மைனஸ் ஃபைவ் தான் நம்மளுக்கு ஒன் கிடைக்கும் ஃபோர் ஃபைவ் இங்கே சப்ட்ராக்ஷன் அப்படின்னாவே இங்கே வர்ற சிம்பிள் நம்ம கிரேட்டர் நம்பருக்கு போடணும் ஸ்மாலருக்கு வந்து அதாவது ஆப்போசிட் வந்து மைனஸ் சிம்பிள் இங்கே வந்து இங்கே இருக்கிற சிம்பிள் கிரேட்டர் நம்பருக்கும் ஸ்மாலருக்கு இதோட ஆப்போசிட் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் ஏ ஸ்கொயரோட கோபிஷன்ரால டிவைட் பண்ணணும் அப்போ டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு மைனஸ் டூ அப்போ எப்படி கிடைச்சிரும் டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் டென் ஈக்குவல் டு ஏ மைனஸ் டூ A ப்ளஸ் ஃபைவ் பை டூ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் ஏ மைனஸ் டூ டூ ஏ ப்ளஸ் ஃபைவ் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் நைன் ஏ இதில் வந்து ஏங்கிறது டூ பிங்கிறது நைன் சிங்கிறது டென் அப்போ ஏசி எப்படி எழுதிக்கலாம் மல்டிப்ளை பண்ணால் டூ இன்டூ டென் டுவெண்ட்டி பி அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிரும் ப்ளஸ் நைன் அப்படின்னு அப்போ எப்படி எழுதிக்கலாம் இங்கே வந்து ப்ளஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு இதை வந்து ஆட்ன்னு எழுதிக்குவோம்

ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி அப்போ இதில் எது பாசிபிலிட்டிஸ் ஆட் பண்ணால் நைன் கிடைக்கணும் அப்போ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அப்போ ஆட் பண்ணும்போது நைன் கிடைக்கிது அப்படின்னா ஆடுன்னு வந்தால் இங்கே இருக்கிற சிம்பிள் ரெண்டு நம்பருக்குமே நம்ம போட்டுக்கணும் சப்ட்ராக்டன் வந்தால் தான் கிரேட்டர் நம்பருக்கு இந்த சிம்பிள் போடணும் ஸ்மாலர் நம்பருக்கு இதனோட ஆப்போசிட் சிம்பிள் போடணும் ஆடுன்னு இங்கே வந்ததுன்னா இங்கே மைனஸ் இருந்தால் ரெண்டு நம்பருக்குமே மைனஸ் ப்ளஸ் இருந்தால் ரெண்டு நம்பருக்குமே ப்ளஸ் இப்போ என்ன பண்ணணும் இந்த டூ நம்பர்ஸையும் ஏ ஸ்கொயரோட கோஃபிஷியண்டால் டிவைட் பண்ணிக்கணும் ஸோ டிவைட் பண்ணோம்னா டூன்னு கிடச்சிரும் அப்போ இப்போ டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் நைன் ஏ ப்ளஸ் டென் இஸ் ஈக்வல் டு ஏ ப்ளஸ் டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஃபைவ் பை டூ ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் ஏ ப்ளஸ் டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் ஃபைவ் ஓகேங்களா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி உங்களோட புக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ